Hi friends, நம்ம இங்க மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். நான் இங்க குக்கர்ல தான் செய்ய போறேன். நான் வந்து நம்ம வீட்டுக்காக கொஞ்சமா தான் செய்றேன். ஒரு 1/2 kg மட்டனுக்கு ஒரு 1/4 kg ரைஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இப்ப மட்டன் எடுத்து வேக வச்சிருக்கேன். ஒரு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ 1/2 kg பிரியாணி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படினு பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் அளவுக்கு புதினா கொத்தமல்லி. மசாலா என்னென்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வந்து வேணானா சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் கர்ட் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பட்டை 4 கிராம்பு பிரியாணி இலை வந்து ஒரு 2 இலை எடுத்து தாளிச்சுக்கலாம். உப்பு நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கிலோ 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் பிரியாணி செஞ்சாலுமே நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ பட்டை கிராம் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற ஸ்பைசஸ் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, இல்லைனா பிரியாணி ஃப்ளேவரே அது கொஞ்சம் மாற்றிடும். இப்போ ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து நல்லா போகும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி தான் வந்து பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவரே தரும். அது கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடும்.
இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1/2 kg பிரியாணிக்கு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் அது தக்காளி சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த 1/2 kg வந்து 2 பெரிய தக்காளிங்கிறது ஒரு கரெக்டான அளவு. இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் அவ்வளோவா வந்து பிரியாணியில் ஒட்டாது. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே மசாலாவை ஆட் பண்ணும்போது இந்த கலர் வந்து பிரியாணிக்கு அப்படியே எடுத்துக்கும். நம்ம தனியாக வந்து கலர் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம தயிர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ண மசாலா தயிர் எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடும் சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க 1/2 kg மட்டனை இதில் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து ஏற்கனவே மட்டனை ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற நீட் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோமே நம்ம அடுத்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து இப்போ எண்ணெய் விடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கறி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இந்த தண்ணியிலேயே வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணிட்டால் நமக்கு ரைஸில் வந்து ஒன்றுக்கு 1 ரைஸ் ஒட்டாது. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடும்போது ஒரு கல் வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரியே போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து உப்பு குறைச்சலாக தெரியும் பிரியாணி சாப்பிடும்போது. நமக்கு உப்பு குறைச்சலாக இருந்தால் பிரியாணி அவ்வளோவா டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக 1 கல் கறிக்கிற அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நீங்கள் குக்கரில் செய்யும்போது ஓரளவுக்கு 90% வந்து ஓப்பன்லேயே குக் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்க சாப்பாடும் தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேலேயே குக் ஆகிருக்கும்.
இப்போ வந்து நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வைங்க, இல்லைனா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் பார்த்துக்கோங்க. இதை வந்து சிம்லேயே வைங்க. அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக குக் ஆகிருக்கும். தண்ணி இல்லாமல் பொட பொடன்னு வரளவுக்கே குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொட பொடன்னு வந்திருக்கு, நல்லாவும் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, எப்போ சாப்பிடுவோன்னு இருக்குது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, கறியும் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.